கலகல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் 90வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. சிறந்த இயக்குனர், நடிகர்கள் உள்ளிட்ட 24 பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்படுகின்றன. பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஜிம்மி கெமெல் 2வது முறையாக ஆஸ்கார் விருது வழங்கும் நிகழ்வை தொகுத்து வழங்குகிறார். விழா தொடங்குவதற்கு முன்பாக கடந்த ஓராண்டில் மறைந்த முன்னணி நடிகர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஹாலிவுட் நடிகர் ரோஜர் மூவ், இயக்குநர்கள் ஜோனாதன் டிம் மற்றும் ஜார்ஜ் ஏ ரோமிரோ, நடிகர் ஹேரிட்டின் சாண்டன் உள்ளிட்டோருக்கு மரியாதை செய்யப்பட்டது. அதே போல சமீபத்தில் உயிரிழந்த நடிகை ஸ்ரீதேவி மற்றும் கடந்த டிசம்பரில் உயிரிழந்த மூத்த நடிகர் சசி கபூர் ஆகியோருக்கு ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்வில் மரியாதை செய்யப்பட்டது. ஹாலிவுட் நடிகர்கள் உட்பட பல்வேறு திரையுலக பிரபலங்கள் இதில் பங்கேற்றனர். மொத்தம் 24 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகின்றன. தி பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ், பிளேட் ரன்னர் 2049, தி பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் சாம் ராக்வெல் for the movie 3 Billboards Outside Ebbing, best supporting actress Allison Janney for the movie I, Antonia, the best adapted screenplay Call Me By Your Name, the best original screenplay for the movie Get Out, the best animational film for the movie Coco, the best documentary short subject for the movie Heaven Is a Traffic Jam on the 405, the best film editing for the movie Dunkirk, the best foreign language film for the movie A Fantastic Woman, the best makeup and hairstyling The Darkest Hour, the best production design The Shape of the Water, the best costume design Hampton Thread, the best animated short film Dear Basketball, the best live action short film The Silent Child, the best sound editing for the movie of Dunkirk, the best directing for the movie The Shape of the Water, the best sound mixing for the movie Dunkirk, the best original score for the movie The Shape of the Water, the best cinematography for the movie Blade Runner 2049. The lead actor to Gray Oldman for the movie Darkest Hour, the lead actress to Frances McDormand for the movie 3 Billboards Outside Ebbing, Missouri. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கணும், உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பகிரணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். மேலும் தமிழ் சினிமாவில் நடக்கவிருக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள், தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கலகல் சினிமாவை ஃபாலோ பண்ணுங்கள்.